எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து ஸோ புது வீட்டுக்கு போறோம். அங்க வந்து பால் காய்ச்சறது, ஸோ அந்த வீடியோ எல்லாம் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் தேவையான பொருள் எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டேங்க. நாங்கள் போயிட்டு அங்கே என்னெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கேன், பால் காய்ச்சறப்பெல்லாம் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். புது வீட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. என்னோட ஃபேவரட் நம்பர் 5, ஸோ அந்த ஃப்ளோர்லயே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எம்டி டூர் மாதிரி காமிச்சிடுறேன். இதுதாங்க டோரோட என்ட்ரன்ஸு. என்டர் ஆகி வந்ததுமே ரைட் சைடில் ஒரு க்ளாசெட் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம், நம்ம ஜர்கின்ஸ் அதெல்லாம் ஹேங் பண்ணிட்டு மேலே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரின்னு வைங்களேன், எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூமு, டப்பு, அப்புறம் வந்து டாய்லெட், வாஷ் பேசின், அப்புறம் வந்து கீழெல்லாம் ரெண்டு இது இருக்கு, ட்ராயர்ஸ். ஸோ இது க்ளோஸ்டு போடுது ட்ராயர் இல்லையா. ஓகே, லைட்டு இதுவும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்தோம்னா இந்த சைடில் ஒரு ஸ்டோரேஜ், இங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து ரேக்ஸே இருக்கு நம்மளுக்கு, ஸோ நிறையா இங்கேயே வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிருந்து அப்படியே லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பினா பெட்ரூமுங்க. ஸோ பெட்ரூமில் இங்கே ஒரு க்ளாசெட் இருக்கு, இங்கேயும் வந்து நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ், ட்ராலிஸ் அதெல்லாம் கூட இங்கே நம்ம வச்சுக்கலாம் இந்த க்ளாசெட்டில். அதுக்கப்புறம் வேற என்ன, அவ்வளோதான். ஸோ இங்கே ஜன்னல், இங்கே வந்து நெட் டைப்பில் இருக்கும், நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனாலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு இவங்களே வந்து ஸ்க்ரீன் போட்டு கொடுத்துட்டாங்க. இதாங்க ஓவரால் பெட்ரூமு. அதுக்கப்புறம் பெட்ரூம்லேருந்து ரைட் சைடு போனால் ஒரு ஹால். ஆக்சுவலாக நம்ம இருந்த வீடை விட இது பெருசுங்க, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கிட்டேயே பெருசு. இதாங்க, இதுக்கு வந்து ரெண்டு விண்டோ இருக்கு. ஸோ இந்த சைடில் ஒரு பெரிய ஜன்னல், இந்த சைட்லேயும் பெரிய ஜன்னல், அப்புறம் பால்கனி போகிறதுக்காக அங்கே. ஸோ ஹீட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், இங்கே குளிர் ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால. இப்போ பால்கனியில் எல் ஷேப் பால்கனிங்க, ரொம்ப பெருசு பால்கனி. இதுதான் பால்கனி. ஸோ வியூ இப்படி தான் இருக்கும், பால்கனி வியூ. இதெல்லாம் இப்போ இவங்க அரேஞ்ச் பண்ணது தான் இங்கே, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஸ் அது அவங்க தான் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க, கார்டன் எல்லாம் செட் பண்ணி. ஸோ பால்கனி வியூ இதுதாங்க. அடுத்தது நான் உங்களுக்கு இது கிச்சன் காமிச்சிட்றேன். கிச்சன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. பூனைக்குட்டி உட்கார வச்சுட்டு போயிட்டாரா அப்பா தங்கத்தை, அச்சோ மயிலுடா. போ இரு அம்மா, ஹோம் டூர் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது கிச்சனுக்கு தனியாக டோர்ஸும் இருக்குங்க. உள்ளே போனோம்னா லைட் எதுக்குச்செல்லாம் ஆன் பண்ணீங்க, நிறைய ரேக்ஸ் இருக்கு, என்ன சொல்கிறது, இருங்க ஓவர் வியூ காமிச்சிட்றேன். ஸோ இதான் கிச்சனோட ஓவர் வியூ. இங்கே நான் செக் பண்ணுறதை விட இவன் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறான், தலையை அடிச்சுட்டு போகுது இந்த சைடு வா. அப்புறம் இங்கே நிறைய ரேக்ஸ் இருக்கு ஃபுல்லாக, இது இதுன்ட்டு ஃபுல்லாக ரேக்ஸ். அதே போல் கீழேயும் இருக்குங்க, கீழேயும் ஃபுல்லாக ரேக்ஸ் இருக்கு. அப்புறம் கேஸ் ஸ்டவ் இங்கேயும் மேலேயும் ஃபுல்லாக ரேக்ஸு, கபோர்ட்ஸ் இருக்குது. தள்ளிக்கோ தாங்க, அவன் லைட் ஆன் பண்ணக்கூடாது. இப்போ இது வந்து ஸ்டவ்வு. ஸோ ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்தது வந்து இண்டக்ஷன் கிளாஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும், இது வந்து இந்த ஊதுபத்தி சுருள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைப்பில் இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் இங்கே ஒர்க் ஸ்பேஸ், ஸோ இங்கே வந்து எனக்கு நல்ல ஸ்பேஸும் கிடச்சிருக்கு இந்த வீட்டில். அப்புறம் இங்கே ஒரு ரேக் இருக்குது, அப்புறம் ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசரு இது கீழே. அப்புறம் எனக்கு ஜன்னல்லையும் கிச்சன் வந்திருக்கு, எனக்கு இந்த விஷயம் தான் ரொம்ப பிடிச்சதே.
எனக்கு ஜன்னல்ல கிச்சன் சாரி கிச்சன்ல ஜன்னல் வந்தது தான் சோ இத ஓவர்வியூ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அபார்ட்மெண்ட் இந்த ஸ்விமிங் பூல் இருக்குல்ல அதோட லெஃப்ட் சைடுல அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தது சோ அதே ப்ராப்பர்ட்டில தான் நாங்க மூவ் பண்ணியிருக்கோம் இப்படி தாங்க இருக்கும் இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வும் ஃப்ரிட்ஜும் வந்து எங்களுக்கு புதுசாவே தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணது கிடையாது அவங்க நாங்க வந்து பார்த்தப்பவே சொன்னாங்க அப்ப ஸ்டவ் எதுவுமே இல்லை நாங்க கேட்டோம் அப்ப சொன்னாங்க உங்களுக்கு வந்து நான் புதுசு தான் நாங்க செட் பண்ணி தருவோம் அப்படின்னாங்க அதே போல புதுசு ஸோ இதுவும் ஃப்ரிட்ஜும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்னு வைங்க ரெண்டுமே வந்து புதுசு ஸோ இந்த வீட்டோட ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க இங்கெல்லாம் வந்து கனடால இந்த டைப் ஆஃப் வீடுகள் தாங்க மேக்சிமம் இருக்கும் இப்ப நம்ம இருந்தது வந்து அது காண்டோ டைப் வைங்களேன் அது ஓபன் கிச்சன் ஆகட்டும் உள்ள வாஷர் ட்ரையர் இருந்தது எல்லாமே வந்து காண்டோ டைப் பட் இங்க வந்து வாஷர் ட்ரையர் கிடையாது நம்ம வந்து கீழே ஒரு ஃபுளோர் ஃபுல்லாவே அங்க வச்சிருப்பாங்க நிறைய வாஷிங் மிஷின்ஸ் இருக்கும் நம்ம போய் பே பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இந்த வீட்டோட வாடகை பாத்தீங்கன்னா $1,620 1620 அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து 1 month ரெண்ட் ஆஃப்லயும் கிடைச்சது சோ நல்ல டீல் தான் நாங்க மாறுற டைம்ல நல்ல பெனிஃபிட்டோட தான் நாங்க வந்திருக்கோம் சோ இதெல்லாம் தாங்க இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ண நினைச்சேன் அதுக்கப்புறம் ஒன் மோர் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த வீட்டுக்கு வரோம்னா அவங்க பக்காவா பெர்ஃபெக்டா எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே பளிச்சுட்டு இருக்கும் நீங்களே பாத்திருப்பீங்க பார்த்தா புது வீடு மாதிரி அந்த அளவுக்கு கபோர்ட்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெயிண்ட் ஆகட்டும் எல்லாமே பெயிண்ட் பண்ணி ஒரு புது வீடு மாதிரி கொடுத்துருவாங்க சோ அந்த மாதிரிதான் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொன்னு ஒரு சில பில்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம காலி பண்ணிட்டு வருதுன்னா அந்த இடத்த வந்து நல்லா கிளீன் பர்ஃபெக்டா கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போனோம் அந்த மாதிரி செவத்துல கூட எதுவுமே இருக்க கூடாது கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இங்க நாங்க வந்திருக்கோம் இல்லையா இந்த ப்ராப்பர்ட்டில இங்க இனி நாங்க காலி பண்ணிட்டு போனா அந்த அளவுக்கு நீட்டா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்புறம் நம்ம வந்த வீட்டுல ஒரு அளவுக்கு நீட்டா கொடுங்க சோ நாங்க இந்த மாதிரி செவத்துல எல்லாம் அடி எழுதி வச்சிருக்கானதுக்கு ரொம்ப லைட்டா நாங்க எப்படி பெயிண்ட் பண்ணிடுவோம் பட் நீங்க வந்து கொஞ்சம் கிளீனா கொடுங்கன்னு சொன்னாங்க சோ அவ்வளவுதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்ப வந்து நாங்க கரெக்டா 4:30 மேல சாமி கும்பிடலாம் பால் காய்ச்சி அப்படின்னு நினைச்சிருந்தோம் இனி அதுதான் பண்ண போறோம் வாங்க நான் சொன்ன மாதிரி என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா சாமி படம் இது நான் கையில செஞ்ச மாலை அப்புறம் வந்து விளக்கு 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 அப்படின்ட்டாலே நம்ம விளக்குக்கு தேவையானது எண்ணெய் திரி கையோடு எடுத்து வச்சிடணும் அப்புறம் வந்து இந்த சூடம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துடணும் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் சரி சாமிக்கு வச்சு கும்பிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் திருநீர் சந்தனம் குங்குமம் அதெல்லாம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அந்த 5 பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு புளி அரு உப்பு சர்க்கரை அப்புறம் வரமிளகாய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாங்க இனி நான் இது ஃபுல்லாக அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் சாமி கும்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிடலாங்க பால் குடிவா நல்லபடியா பால் காய்ச்சி சாமி கும்பிட்டாச்சுங்க அவ்வளவுதான் இந்த பிளாக் நான் இதோட முடிச்சுக்கலாம் இருக்கேன் இனி அடுத்த பிளாக்ல நான் எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ